மகேஸ்வரன் மகேஸ்வரன் என்ன கேக்குறீங்க? ஏ பிளானட் இன் கன்ஜெக்ஷன் வித் ஏ பிளானட் இன் எக்ஸால்டேஷன் ஹேஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏ ரூபா ஃப்ரம் உத்தரகாலாமிர்தம். இஸ் திஸ் ட்ரூ? தென் யுவர் ஸ்டேட்மெண்ட் இஸ் கான்ட்ராக்டிங். குருஜி ப்ளீஸ் ரிப்ளை. எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிட்ட இங்கிலீஷை வச்சு தாங்க சொல்ல முடியும். தப்பாக இருந்தால் தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, ஏன்னா எனக்கு ஆங்கிலத்தில் அறிவு குறைவு. நான் இப்போ இதை வந்து நீங்கள் என்ன என்ன மாதிரி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், A planet in conjunction with a planet in exaltation has the strength of half ruba. ஒரு உச்ச கிரகத்துடன் சேர்ந்த இணைந்த கிரகத்திற்கு வலிமை பாதி பாதி ரூபா அளவுன்ட்டு உத்தரகாலத்தில் மகரிஷி காளிதாசர் சொல்கிறாரு. இது உண்மையானா நீங்கள் சொல்கிற இந்த உச்ச கிரகத்தோடு ஒரு கிரகம் சேரக்கூடாதுன்னு சொல்கிறோமே, நான் சொன்ன ஒரு வீடியோவை தப்பு சொல்கிறீங்க. இது என்னன்னு எனக்கு புரியுதுங்க. ஆயினும் இந்த ரூபா கணக்கை தான் வந்து தான் நான் வந்து சுபத்துவம் சூட்சமாக உள்ளன்னு கொஞ்சம் எளிமையாக்கி சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரூபா கணக்கெலாம் எல்லாருனாலையும் எடுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் மூலவர்கள் உத்தரகால மரத்தத்தில் மகா புருஷர் உண்மைதான். நம்ம எல்லாரையும் விட மேம்பட்ட ஒரு உன்னத பிறவி காளிதாசர். சொன்னதெல்லாம் பொய்யாயிடாது. ஆனால் அவங்களே வந்து தொட்டார் சின்னிங்குகள் அல்ல. அவங்களே வந்து தெளிவாக சில நேரங்களில் சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய இந்த எந்த கருத்தையும் வரும் சந்ததிகள் தங்களுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தி கொண்டு மாற்றிக்கொள்ளலாம். ஏன்னா கிரகங்கள் ஒரே இடத்துல ஒரே நிலையான இடத்துல இருக்கிறதே இல்லை. கிரகங்கள் அப்போது மாறிக்கொண்டே இருக்கின்றன. இப்போ போன வீடியோ போன பதில் சொன்ன பாருங்க, நம்ம காலத்தில் நம்ம ஒரு 60-70 வருஷம் கிரக நிலையை மட்டும்தான் பார்க்குறோம். நம்ம காலத்தில் வருகின்ற ஜோதிட கணக்குகள் பலன் சொல்வதற்கான வருகின்ற நிலைமையெல்லாம் அப்படியே ஃபிக்ஸட். எப்படின்னா இந்த 60-70 வருஷத்துக்குள்ளே இந்த குறிப்பிட்ட ஜாதக அமைப்பில் உள்ள ஜாதகம் தான் வரும். இப்போ நீங்கள் டிசம்பரில் 5-6 கிரகம் சேர்க்கை வந்து போச்சுன்னா அந்த 6 கிரகம் இந்த மாதிரியான அமைப்பில் உள்ள அமைப்புகள் தான் வரும். இதை நான் இதை எவ்வளோ தூரம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ தெரில. நிறைய ஜாதகம் பார்க்க பார்க்க தான் இது புரியும். அந்த அமைப்பின்படி காளிதாசர் சொல்லுகிறார்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு உச்ச கிரகத்துடன் சேர்ந்த கிரகம் வந்து பாதி ரூபா பலத்தை பெறும் அப்படின்னு உத்தரகாலத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் இப்போ இதை வேறு மாதிரி சொல்கிறீங்களே, ராகு உச்ச கிரகத்தோடு சேரக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்களேன். இதைத்தான் நான் சுருக்கமாக பாபத்துவம் சுபத்துவம்னு சொல்கிறேன். பாபத்துவம் சுபத்துவம், சுபத்துவம் சூட்சுமாவில், சுபத்துவம் சூட்சுமாவில் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ரூபா கணக்கு இன்னும் உங்களுக்கு எளிமையாயிடும். பல வகையிலையும் ஷட்பலத்தை போட்டு பார்த்துட்டு பல வகையிலையும் அதாவது ஏகப்பட்ட புஸ்தகங்கள் படிச்சிருக்கிறேன். உதாரணத்துக்கு கர்நாடகாவிலிருந்து ஒரு ஜோதிடர் வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதின இது. அவரும் இதே மாதிரி கர்நாடகாவில் அவர் கன்னடத்தில் எழுதி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல். அது புத்தகம் என்கிட்ட இன்னும் இருக்குது. நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி புத்தகம் என்கிட்ட என்ன இருக்குது. அதோடைய டைட்டில் எனக்கு டக்குனு ஞாபகம் வரல. ஆனால் அப்போது தமிழில் வந்து அது பிரபலமாகவே பேசப்பட்டது. அந்த கர்நாடகாவில் பெரிய ஜோதிடர் அவர். அவர் கன்னடாவில் எழுதி தமிழில் வந்தது. அதில் அவர் என்ன கொடுத்துருந்தார்னா 10, 11, 12 பாவங்களுக்கு 25, 5, 10, 11, 12. இதில் 11, 12 அவர் ரொம்ப இதாக இருப்பார். 5ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, இந்த 4 பாவகங்களுக்கும் 25-25 மார்க் போட்டு 100 மார்க் கணக்கு கொடுத்து அந்த 100 மார்க் கணக்கில் எவர் ஒருவர் 50 மார்க்குக்கு மேலே எடுக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை தரம் நன்றாக இருக்கும். அவருடைய தியரி என்னென்னா 12ஆம் பாவகமும் 11ஆம் பாவமும் வளர்த்துருக்கணும். அந்த அதில் உள்ள கிரகங்கள் 25-25 மார்க்கு, 50 மார்க் எடுத்துட்டாலே அவன் யோகவானாக இருப்பான் அப்படின்னு ஒரு புக் எழுதி 30 ஆண்டுகளுக்கு முன்பு அதை பரபரப்பாக ஜோதிட உலகத்தில் அது விற்றது. நான் அதை விரும்பி வாங்கி படித்து நிறைய கணக்கெல்லாம் போட்டு பார்த்தேன். அப்போ கூட என்னுடைய மனம் திருப்தி படலை. அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அந்த அந்த நூலையே ஒரு 4-5 வருஷம் அவர் காட்டின அத்தனை. அவர் வந்து அப்போ ராமகிருஷ்ண ஹெக்டே, கர்நாடகாவில் ஒரு சிஎம்மாலாம் இருந்தார். ராமகிருஷ்ண ஹெக்டேன்னு ஒருத்தர் இருந்தார். இந்த தற்போதைய பெங்களூரில் இருக்கிறாரே நம்ம இவர் துணை ஒரு நம்முடைய ஒரு 10 மாத பிரதமர் தேவேகவுடா, இவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் அதில் வந்து அவர் வந்து அதில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். இவர்களுடைய அந்த 10, 11, 12 பாவகங்களின் வலிமையை வைத்து ஒரு ஜாதகத்தை எத்தனைன்றதை கணக்கு போட்டலாம். அவன் வந்து பிச்சைக்காரனாக இருப்பானா குபேரனாக இருப்பானா அப்படின்லாம் சொல்லி ஒரு நூல் எழுதி அது தமிழில் பரபரப்பாக பேசப்பட்டது. அதையும் நான் படிச்சிருக்கிறேன், நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். இதில் எல்லாமே திருப்தி இல்லாமல் இவர் சொன்னது கூட இப்போ என்னுடைய ஆராய்ச்சியில் இந்த சுபத்துவம் சூட்சமாவில் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு ஜாதகன் பிறக்கும் போதே அவன் எந்த நிலையில் இருப்பான் அப்படின்றத எப்படி சொல்றது? இதுக்கு தான் ஷட்பலம் வருது. ரூபாய், இப்போ நீங்கள் கேட்ட ரூபா உச்ச கிரகத்தோடு சேர்ந்தால் அது வந்து 1 ரூபாய் 1/2 ரூபாய் பலம்னு உத்தரகாலாமிர்தம் சொல்றாரு. இது உண்மையாக இருந்தால் நீங்கள் எப்படி முரண்பாடாக சொல்றீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதுதான். முன்னோர்களை மூத்தோர்களை நாம் குறை சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு வழியை காட்டினார்கள். அந்த வழியில் நடந்து போய் அந்த வழியை செதுக்கி கொண்டே போய் அந்த வழியை மேம்படுத்துவது தான் நம்முடைய பணியாக இருக்க வேண்டுமே தவிர, அவர்கள் காட்டின அதுக்கு தான் இந்த சாஞ்சா சாயிர பக்கமே சாயிர செம்மறியாட்ட கூட்டம் அப்படின்ற
அப்படின்ற ஒரு இதுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொல்லுகின்ற இந்த சுபத்துவ சூட்சும விஷயங்கள் ரூபாய் கணக்கையும் தாண்டி உங்களை துல்லியமாக்க வைப்பது. காளிதாசர் அவருடைய காலத்துல அவருடைய அந்த ரூபா கணக்கை நீங்க எப்படிப்பா நீங்க புரிஞ்சுக்குவீங்க, இந்தாயா இதாயா ரூபா கணக்கு, திரிக் பலம் எவ்வளவு இருந்தா, கேந்திர பலம் எவ்வளவு இருந்தா, திக் பலம் எவ்வளவு இருந்தா, ஸ்தான பலம் எவ்வளவு இருந்தா, இத்தனைக்கும் இத்தனை இத்தனை மார்க் போட்டுக்கோ. இந்த இத்தனைக்கும் இத்தனை இத்தனை மார்க் போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்புகள்ல நீங்க வந்து நீ வந்து என்ன பண்ண, அந்த கிரகத்துடைய பலத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ பலன் சொல்லு, பலன் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். இதையெல்லாம் தாண்டி அந்த திருப்பலத்தை தான் சுப சேர்க்கை அந்த அவ்வளவு எவ்வளவு பாயிண்ட், இது எல்லாத்தையும் அந்த ஷட்பல வரிசையில இருந்து அஷ்டவர்க்க வரிசையில இருந்து அத்தனையும் கணக்கு போட்டு அத்தனையிலையும் தடுமாறி அதன் பிறகு பலன் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதுல தான் இந்த சுபத்துவ பாபத்துவ விஷயங்களை ஓரளவுக்கு உணர்ந்து கொண்டு, ஓரளவுக்கு தான், யாராலையும் வந்து முழுசையா உணர்ந்துட முடியாது, ஆனாலும் முழுதா உணர்க. இன்னும் எப்படி ஒரு 10-20 வருஷம் இருந்தேன்னா இன்னும் கூட எனக்கு நாலேஜ் வரத்தான் செய்யும். ஏன்னா ஏராளமான ஜாதகங்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன், பார்த்து கொண்டிருக்கின்ற அமைப்புகள் இருக்கிறேன். இப்ப அதை விட மிக மிக முக்கியமா ஒன்று சொல்லிடுறேங்க, ஒரு ஜாதகத்தை இப்ப யூடியூப்ல லைவ் போய்கிட்டு இருக்கு, யூடியூப்ல டெய்லி 7 மணிக்கு நான் லைவ் பண்றேன். இந்த லைவ் பண்ணும்போதே அட்லீஸ்ட் ஒரு 4 ஜாதகத்தையாவது 5 ஜாதகத்தையாவது பாருங்க. கேள்வியை கேட்ட உடனே அவருடைய ஜாதக அமைப்பை சொல்லுகிறேன். எத்தனை பேரால இதை சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் சவால்லாம் விடலை, நான் ஒன்றும் சவால் விடணும் அப்படின்ற அவசியம்லாம் நிச்சயமாக கிடையாது. உங்களுக்கு ஓரளவுக்கு ஜாதகத்துல ஜோதிடத்துல நம்பிக்கை வரும்பொழுது, உங்களுக்கு ஒரு இடத்துல ஜாதகத்துல அனுபவங்கள் வரும்போது நீங்க என்ன பண்ண முடியும்? நிச்சயமாக உங்க இதுல வந்து தாராளமாக சொல்லலாம், அதாவது கான்பிடென்ட் தான். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஜாதகங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட மேலேயே இருக்கும். ஒரு நாளைக்கு 3-4 ஜாதகத்தை சொல்றேன். அதாவது ஒரு குறிப்பிட்டு ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு ஒரு கேள்வியில, உதாரணமாக பொற்கொள்ளர், நான் பொற்கொள்ளர் தொழில் செய்கிறேன், நான் லாயர் தொழில் செய்கிறேன், எனக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது இப்படின்றதெல்லாம் கேள்விகள் வரும்போது அதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு, ஜோதிட ஆர்வம் உள்ள உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒரு நல்லதை ஒரு கருத்தை பதிய வைக்க முடியும்னா நான் உடனே அந்த கேள்வியை தேர்ந்தெடுத்து அந்த கேள்விக்கு முன்னாடியே ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடியே நான் அந்த ஜாதகத்துடைய அமைப்பை சொல்லிடுறேன். லாஸ்ட் முந்தா நாள் வந்து பொற்கொள்ளர் வந்து கேட்டிருந்தார், அந்த பொற்கொள்ளருக்கு என்ன சொன்னேன் நான் பதிலே, ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடியே பொற்கொள்ளராக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், ஏன்னா தங்க நக ஆச்சாரியா இருக்கிறார், தங்க நக ஆச்சாரியா நீங்க இருக்கணும்னா ராசி லக்னம் 2-ம் 10-ம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும், அப்பதான் நீங்க இருப்பீங்க அப்படின்னு ஜாதகத்தை போட்டேன். மிதுன லக்னம், 12-ல் குரு மறைவு, மிதுன லக்னம் தனுசு ராசி, தனுசிற்கு 10-ம் இடத்தை குரு பார்க்கிறார், லக்னத்திற்கு 10-ம் இடத்தாக குரு இருக்கிறார், அவ்வளவுதான் பாயிண்ட். எந்த ஒரு நிலையிலும் ஜோதிடத்தை நன்றாக புரிந்து கொண்டீர்களே ஆனால் என்னுடைய சுபத்துவ பாபத்துவ அந்த அமைப்பை சூட்சுமவுள தத்துவத்தை வச்சு உங்களால ஜாதகத்தை முன்னாடியே சொல்ல முடியும். அதை நான் நிரூபிச்சு காட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வேணா கூட 7 மணிக்கு லைவ் பண்ணுவோம், இன்னைக்கு லைவ்ல கூட ஏதாவது ஒரு 4 ஜாதகம் வரத்தான் செய்யும். ஆனா எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். ஒரு விதியை நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப லாயரையும் டாக்டரையும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல இல்ல. யாராவது ஒருத்தர் வந்து என்ன கேட்கிறாரு, நேற்று கூட ஒருத்தர் கமெண்ட் போட்டுருக்கிறார் பாருங்க, ஆந்திரால இருந்து கமலாகர்ன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, பெட்ரோலியம் துறையில போவீங்கன்னு எப்படி சொன்னீங்கன்னே தெரியல எனக்கு குருஜி, ஆனா நீங்க சொன்னீங்க சனி சுபத்துவம் பெட்ரோலியத்துறையில போவேன்னு சொல்லிட்டு. கரெக்டா ஜூலை மாசத்துல இருந்தே எனக்கு பெட்ரோலியத்துறை சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து அறிமுகமானாங்க, ஜஸ்ட் நோ நான் இப்ப பெட்ரோலியத்துறையில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுதான், ஒண்ணுமே கிடையாது. பாபத்துவ காரகத்துவ ஆதிபத்திய விஷயங்களை எப்போது அருமையாக புரிந்து கொண்டு எந்த இடத்துல எந்த கிரகம் இருக்குன்ற போது நிச்சயமாக அதை சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஆகவே இப்போது நீங்க கேட்ட அந்த ரூபாய் கணக்குகளையும் திக்பல கணக்குகளையும் ஷட்பல கணக்குகளையும் தாண்டிதான் சுபத்துவ பாபத்துவ அமைப்பை வந்து ஒரு 10 வருஷமா மனசுக்குள்ள போட்டு அப்படியே உருட்டி 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 அதன் பிறகு ஏகப்பட்ட ஜாதகங்களை பார்த்து இவர் இப்படி இருக்கிறதுனால, அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு சில வீடியோக்களை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வரும். ஆரம்ப காலத்துல சில வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கிறேன், யாருன்னெல்லாம் சொல்ல வேண்டாம். ஒரு தடவை வந்து ஒரு பெரிய முனைவர், இதை இங்க பதிவு பண்றேன், ஒரு பெரிய முனைவர், எல்லாத்துலேயும் நவீன கால வராகமிகரர், நவீன கால காளிதாசர், நவீன கால பராசரர், ஒருத்தர் வந்து ஒரு முறை அவருடைய மாணவர்கள் கொடுத்த 50 ஜாதகத்தில் வந்து சூரியன் நல்லா இல்லைன்னா சூரியன் 6-12 மறைஞ்சா அரசு வேலையில் பார்க்குறாங்க, சூரியனுக்கும் அரசு வேலைக்கும் சம்மந்தமே இல்லை, சூரியன் எங்கே இருந்தாலும் 6-12 இருந்தாலும் அரசு வேலை கிடச்சிருக்கு, இந்த 50 பேர் பாருங்கன்ற ஒரு 50 ஜாதகத்தை பார்த்து காட்டிக்கிட்டு இருந்தார் ஒரு வீடியோவில். அதில் அந்த 50 ஜாதகங்களிலும் நான் சொன்ன சூரியன் சுபத்துவம் அப்படிங்கிற விதி இருந்தது. ஆக ஜோதிடத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் பிரச்சனையே இருக்கு. நமக்கு புரிஞ்சுக்கல, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிறோம், நம்ம பெரிய ஆளு, நமக்கு புரிஞ்சா தானே. ஒன்று எளிமையாக சொல்றவர்கிட்டையாவது புரிஞ்சுக்கணும், நமக்கு புரியலன்னா விட்டுறணும். நான் தான் அந்த 6-12 மறைவு ஸ்தானம் அந்த ஸ்தானம் இந்த ஸ்தானமே கிடையாது அப்படின்றது சொல்றேன். இந்த அமைப்பில் இப்போ நீங்க கேட்ட விக்னேஸ்வர மாதேஸ்வரன், ரூபாய் கணக்கு என்பது அன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப இன்றைய சாப்ட்வேர்ல அதை கொண்டு வந்துட்டோம், மாற்ற முடியாதது என்பது ஜோதிடத்தில் எதுவுமே கிடையாது. அந்த ரூபாய் கணக்குன்றது மாற்றக்கூடியது தான். அப்போ அந்த ரூபாய் கணக்கில்
ஏழு ரூபாய் மேலே வச்சிருக்கிற ஒரு கிரகம் நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த ஏழு ரூபாய்க்கு மேலே இருக்கிற கிரகம் தசையில் வந்து கடுமையான கெடுபலன்களை தரும். அப்போ அதுக்கு எங்கே கொண்டு போவீங்க நீங்க? என்னுடைய அந்த சுபத்துவ பாபத்துவ தியரியை வந்து நீங்கள் அருமையாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ரூபா கணக்குகளுக்கு மேலே இருக்கின்ற ஒரு விஷயந்தான் இது. இந்த ரூபா கணக்குகள் எப்போது ராசி கட்டத்தில் வந்து சுபத்துவம் பாபத்துவம் ராசி கட்டத்துலையும் நம்ம ஆம்ச கட்டத்துலையும் அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை ஆழமாக உள்ளே புரிந்து, இன்னொன்று சில விதிகளை நுணுக்கமாகவே சொல்கிறேன் பாருங்க. அதாவது ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் பெற்ற கிரகத்தின் தொழில் அமையும் அப்படின்னு நான் சொன்னதை நீங்கள் எந்த ஜாதகத்திலையும் பிரேக் பண்ணவே முடியாது. அது ஆறாம் அதிபதியாக இருக்கட்டும், எட்டாம் அதிபதியாக இருக்கட்டும், நீச்சமாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், பத்தாம் இடத்து அதிபதி இருக்கின்ற நவாம்ச அதிபதியின் இதை வச்சு தொழில் அமையும். பத்தாம் இடத்து அதிபதிக்கு எத்தனையோ விதிகள் இருக்கின்றன. அத்தனை விதிகளையும் ஒரே வழியில் அதை முடிச்சிடலாம். உங்கள் ஜாதகத்தில் அதிக சுபத்துவமுள்ள கிரகத்தின் எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும், அதில் தான் நீங்கள் சம்பாதிப்பீங்க. ஆக இது மாதிரி அந்த ரூபா கணக்குகளை அப்படியே நிறுத்துங்க, படிங்க, படித்து தான் ஆகணும். மூலங்களை படிக்கணும், விளக்கங்களை படிக்க வேண்டாம். பராசரர் இல்லாமல் ஜோதிடமில்லை, வராகமிகரர் இல்லாமல் ஜோதிடமில்லை. உத்தரகாலாமிரத நானே அடிக்கடி உத்தரகாலாமிரத்தை தானே மேற்கோள் காட்டுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச நூல் உத்தரகாலாமிரதம். உத்தரகாலாமிரத்தில் நறுக்கு திரித்தார் போல சொல்லியிருப்பார். நறுக்கு திரித்தார் போல இருக்கும், பலபலா குளவலா எதுவுமே இருக்காது. இங்கே அங்கே அங்கே அத்தனை பலங்களையும் அத்தனை அமைப்புகளையும் நாலே வரிகளில் அப்படியே நறுக்கு திரித்தார் போல சொல்லியிருப்பார். இந்த மாதிரியான சமஸ்கிருத நூல்களை இந்த இடத்துல ஒருத்தரை பதிவு பண்ண விரும்புகிறேன். கண்டிப்பாக அவரை பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா சமஸ்கிருதம் நமக்கெல்லாம் தெரியாது, நம்மளாம் தமிழில் தான் படிக்கிறோம். அப்போ அந்த சமஸ்கிருதத்தை நமக்கு கொண்டு வந்து மொழிபெயர்த்து கொடுத்தவர்களும் ஆசான் தான். எட்டயபுரம் ஜோதிட வேந்தர், எட்டயபுரம் கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அப்போ அவருடைய இதுவரைக்கும் அந்த உத்தரகாலத்திலேயே மொழிபெயர்ப்புலேயே அவரோட ரொம்ப இதாக இருக்கும். அவருடைய சின்ன சொந்த கருத்துக்களையும் அவர் சொல்லுவார். இந்த இடத்துல அவர் வந்து ஒரு வித்தியாசமான கருத்து சொல்கிறாரு, என் அறிவுக்கு பொருத்தமானதாக இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஜோதிட வேந்தர், எட்டயபுரம் கோபிகிருஷ்ணன் ஐயா போன்றவர்கள் சமஸ்கிருதத்திலிருந்து இந்த தமிழாக்கம் செய்த ஒரு காரணத்தினால நாங்கள்லாம் வந்து உத்தரகாலாமிரத்தை படித்தோம். ஆகவே அவருக்கும் அவரையும் ஒரு ஆசானாக ஏற்று இந்த இடத்துல அவருக்கு நான் நன்றி சொல்லித்தான் ஆகணும். ஆகவே மூல நூல்களை மட்டுமே படியுங்கள். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நல்லது தான், கரெக்டு தான். அரை ரூபாய்னு அவர் உச்சகிரகத்தோடு சேர்ந்திருக்கிறதுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல உச்சகிரகத்தோடு எந்த உச்சகிரகம் அடுத்து நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னா கேள்விகளை ஜோதிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள். எப்போ பார்த்தாலும் என்கிட்ட இப்போ கேட்கலையா, அது மாதிரி உங்கள் மனசுக்குள்ள கேட்டுங்க. நான் இப்போ சொன்னதை கேளுங்க. உச்சகிரகத்தோடு சேர்ந்தால் அரை ரூபாய் பலன்னு சொல்கிறாரு, நீ என்ன இப்படி மாற்று சொல்றியே கேள்வி சொல்லியான்றதை நீங்கள் மனசுக்குள்ளே கேளுங்க. எந்த உச்சகிரகத்தோடு சேர்ந்தால், சனியோடு சேர்ந்தாலும் அரை ரூபாய் தானா, அப்போ குருவோடு சேர்ந்தாலும் அரை ரூபாய் தானா, அப்போ சனிக்கும் குருவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இப்போது நான் சொல்ல வந்த அந்த சுபத்துவ பாபத்துவ தேரியுடைய தத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிடும். கேள்வி கேட்க கேட்க ஜோதிடத்தில் வளருவீர்கள். ஆகவே மாதேஸ்வரன் ரொம்ப நல்லா இருப்பீங்க, அருமையான கேள்வி கேட்டீங்க, நல்ல கேள்வி. சரியா, அடுத்தது சில வேடிக்கையான கேள்விகளையும் பார்ப்போம். தமிழ் மகன் லக்னாதிபதி அஸ்தமனமானால் சூரியன் லக்னமாக செயல்படுமா? இந்த மாதிரி கேள்வி பாருங்க. அத்தைக்கு மீசம் உழைச்சா சித்தப்பாவான்னு கேட்கிறார் ஜோதிடத்தை. ஆனால் ஒன்று, இளைஞர்கள் இப்படிலாம் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறீங்கன்றதே ஓரளவுக்கு பெருமை தான். சமூக ஊடகங்கள்னால இப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது அந்த காலத்தில் வந்து நாங்கள் தூசி தட்டி பீரோலையும் அதுலேயும் இதுலேயும் லைப்ரரிலையும் தேடி போய் படித்த புத்தகங்கள் எல்லாம் இன்றைக்கி முகநூலில் குருஜியோ குருஜியை போல எழுதுகிறவங்களோ எல்லாம் வந்து அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு தட்டி விட்டுட்டு இருக்கிறீங்க. அதனால வந்து இளைஞர்கள் அவ்வளோ பேரும் ஜோதிடத்தை ஒரு மறுமலர்ச்சி காலம். சமூக ஊடகங்களின் வருகை, யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களின் வருகை எந்த துறையை வளர்க்கிறதோ இல்லையோ இதுவரைக்கும் மறைபொருளாக கருதப்பட்ட இந்த ஜோதிட துறையை நிச்சயமாக வளர்க்கும். ஏனென்றால் யாரோ ஒருத்தர் கூட எழுதியிருந்தார், அதாவது குலத்திற்குள்ளேயே ஜோதிடம் அமைக்கி வைக்கப்பட்ட காலத்தில் ஒரு பிராமணர்கள் அல்லாத குருஜி வந்து இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பெரிய சக்ஸஸாக பண்ணியிருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதில் நான் அந்த பிராமணர் அல்லாத ஒரு விஷயத்தை நான் கொண்டு வர மாட்டேன். ஏன்னா இந்த ஜோதிடம் இத்தனை காலம் பொத்தி பாதுகாக்கப்பட்டு இத்தனை காலம் 2000 வருஷமாக நம்மக்கிட்ட பக்குவமாக கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அந்த கம்யூனிட்டியும் ஒரு காரணம். பிராமண குலம் தான் நிறைய விஷயங்களை செவிவழி செய்தியாக, ஏன்னா அன்றைக்கு அவன்தான் கல்வி படிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளப்பட்டான். படிக்கிறதே வந்து குட்டி சொல்லி கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்ல. ஜோதிடம் இன்றைக்கு இத்தனை தலைமுறையாக கடந்து வந்ததற்கு பிராமண சமூகத்தின் பங்களிப்பு ரொம்ப அவசியம். இன்றைக்கு அந்த கால மாற்றத்தின் மூலமாக நம்ம எல்லாருமே வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால வந்து இந்த இடத்துல குலத்தை கொண்டு வந்து சேர்க்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஆயினும் தமிழ் மகன் உங்களுடைய கேள்விக்காக ஒன்று சொல்கிறேன், லக்னாதிபதி அஸ்தமனமானால் சூரியன் லக்னமாக செயல்படுவாரா, லக்னாதிபதியாக செயல்படுவாரா?
அதாவது சூரியன் லக்னமா செயல்பட மாட்டார். இதுல வந்து அஸ்தமன கிரகத்தை பத்தி ஒன்னு புரிஞ்சுக்கங்க. அஸ்தமன கிரகம் பரிவர்த்தனை ஆகி இருந்தால் அது வந்து நிவர்த்தின்னு சொல்லப்படுகிறது. அஸ்தமன கிரகம் வர்க்கோத்தமமா இருந்தால் ஓரளவு நிவர்த்தின்னு சொல்லப்படுகிறது. அஸ்தமனம் உள்ளதுல நுணுக்கத்தை புரிஞ்சுக்கங்க. ஒரு கிரகம் அஸ்தமனம் ஆகக்கூடாது. அஸ்தமனம் என்பது என்ன? தன்னுடைய சுய ஒளியை பிரதிபலிக்கும் இயல்பை இழந்து ஒரு மாபெரும் ஒளிக்குள் அமிழ்ந்து போகுது. சூரியனோடு சேர்ந்த சூரியன் தாங்க எல்லாருக்குமே ஒளி கொடுக்குது. அப்ப அந்த சூரியன் ஒளி கொடுக்கிற தன்மையில சூரியனோடு நெருங்கும் போது அந்த சூரியன் கிட்ட இருந்து வர்ற ஒளியை தான் பிரதிபலிக்குது. அப்ப அந்த சூரியனுடைய சூரியனுக்குள்ள பக்கத்துல போகும்போது அந்த ஒளியை பிரதிபலிக்கும் போது நமக்கு ஒளி கிடைக்காது. சூரியனுடைய ஒளி அது, அந்த கிரகத்தின் ஒளி அது அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்முடைய பூமிக்கு அந்த சம்பந்தப்பட்ட கிரகத்தின் ஒளி கிடைக்காது. சூரிய ஒளிக்குள் அமிழ்ந்து போகிறது. அப்ப அந்த அமிழ்ந்து போகின்ற ஒரு சூழல்ல நீங்க வந்து என்ன, அப்ப அந்த அமிழ்ந்து போகின்ற சூழல்ல வந்து அந்த கிரகத்தினுடைய ஒளி எடுபடாது, அதை சூரியனே செய்வார். அஸ்தமன கிரகத்தின் பலனை சூரியன் தன்னுடைய தசா புக்திகளில் செய்வார். இதுதாங்க விதி. ஒரு கிரகம் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா எத்தனை டிகிரிக்குள் அஸ்தமனம் ஆகுது? 9, 11, 13, 15, 17 இந்த டிகிரிகளில் இருக்கின்ற பஞ்சபூத கிரகங்கள், 5 கிரகங்கள், 9, 11, 13, 15, 17 இந்த 17 டிகிரிகளுக்குள்ள எத்தனை டிகிரிக்குள்ள அந்த கிரகம் அஸ்தமனம் ஆகியிருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து அந்த கிரகத்தின் பலனை சூரியனே தன்னுடைய தசாபக்தியில் எடுத்து செய்வார். உதாரணமாக சுக்கரன் அஸ்தமனம் ஆயிடுச்சு, சுக்கர தசை பலன் தராது, சூரிய தசை பலன் தரும். சுக்கர புக்தி பலன் தராது, சூரிய புக்திகளில் பலன் தரும். இதுதான் வந்து உண்மையான ஒரு அமைப்பு. அப்ப இந்த உண்மையான அமைப்பு வந்து என்னன்னா, அதற்காக வந்து அவர் வந்து அந்த கிரகமா செயல் சார் லக்னாதிபதி அஸ்தம் காண என்ன பண்ணும், லக்னாதிபதியின் பலன்களை சூரியன் தருவான்னு சொல்லுது. ஆனா சூரியன் லக்னமே ஆயிட மாட்டார். நீங்க கேட்டது மாதிரி சூரியன் லக்னம் ஆயிடுவாரா? இல்ல, லக்னாதிபதியின் பலன்களை சூரியன் அவருடைய தசையில தருவார். சூரிய தசையே வரலையா, அந்த பலன்கள் உங்களுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். சூரிய தசையே வரல, புக்திகள்ல வந்து பெரிய மாற்றங்கள் இருக்கார். எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய தான் தர வேண்டிய ஒரு விஷயத்தை கண்டிப்பாக, எந்த ஒரு கிரகமும் தான் தர வேண்டிய ஒரு விஷயத்தை தன்னுடைய தசையில தான் பிற கிரகத்தின் தலையீடு இல்லாமல் தர முடியும் அப்படிங்கிறதாங்க விதி. ஆகவே அஸ்தமனம் ஆன கிரகத்தின் பலன்களை சூரியன் தருவார். அப்படி அஸ்தமனமான கிரகத்திற்குரிய நிவர்த்தி என்ன? அஸ்தமனமான கிரகம் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் அஸ்தமன தோஷம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அஸ்தமன கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் குறைந்த நிவர்த்தி. அந்த அஸ்தமனமான கிரகம் இழந்த தன் ஒளியை, சூரியனுக்குள் இழந்த தன்னுடைய ஒளியை வேறு எங்காவது இருந்து குருவோ வேறு விதமான சுப தொடர்புகளோ இருந்திருந்தால், அஸ்தமனமாகாத குரு அங்கே இருந்தால் அந்த அஸ்தமன தோஷம் நிவர்த்திங்க. உதாரணமா சூரியன் சுக்கரன் குரு இருக்கிறாங்க, சுக்கரன் அஸ்தமனமாகி நெருங்கிட்டாரு, குரு வந்து சூரியனோட 22 டிகிரி விலகி இருக்கிறார். இப்போ இந்த குரு அங்கே இருப்பதால் சுக்கரனுக்கு அஸ்தமன தோஷம் இல்லை, சுப தொடர்பு வந்துருது. எதிரில் எங்கேயாவது இடத்துல இருந்து குரு பார்த்தார் இல்லை. வளர்பிறை சந்திரன், அந்த வளர்பிறை சந்திரன் அந்த அஸ்தங்க கதியை விட்டு, அமாவாசை கதியை விட்டு விலகி இருக்கிற அந்த வளர்பிறை சந்திரன் அஸ்தமனம் இல்லை. இது போன்ற சுப தொடர்புகளால் அஸ்தமன தோஷம் நிவர்த்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் கேட்டதை போல அஸ்தமனமான கிரகத்தின் பலனை சூரியன் செய்வார், ஆனால் சூரியனே லக்னமாகி விட மாட்டார். சரியா? சரி, அடுத்து எசக்கிநாதன் பொன்னையா. எசக்கிநாதன் பொன்னையா, குருஜி வணக்கம். அதிசார குரு அதிசார ராசியிலிருந்து 1, 5, 9 பார்ப்பாரா, அல்லது அதிசாரத்திற்கு முன்பு இருந்த ராசியிலிருந்து 1, 5, 9 பார்ப்பாரா? இதுவும் ஒரு நல்ல கேள்விதான். இப்போ அதிசாரம் ஆயிடுச்சு இல்லையா, குரு அதிசாரமா இருக்கிறார். அதிசார குரு அதிசாரமா இப்போதைக்கு தனுசன் இருக்கின்ற குரு மகரத்திற்கு அதிசாரமாக போய்விட்டார், அதிசாரமாக போய் நீச்சமாக இருக்கிறார். அங்கே இன்னொரு 4 இன்னும் சில வாரங்களில் திரும்பி வரப்போறார். ஏப்ரல்ல இருந்தெல்லாம் இங்கே திரும்பி வந்துருவார். ஏப்ரலுக்கு போனவர் திரும்பி வந்துருவார். அப்ப அதிசாரம் உள்ள கிரகம், இதையே வேற மாதிரி கூட கேள்வியா கேட்கிறேன், வக்ரம் அடைந்த கிரகத்தையும் கேட்கிறேன். வக்ரம் என்பது பின்னோக்கி செல்லுதல், அதிசாரம் என்பது முன்னோக்கி செல்லுதல். எப்போதோ ஒரு தடவை அதிசாரங்கள் நடக்கும். எப்பவுமே சூரியனுக்கு 5, 6, 7, 8, 9 சூரியனுக்கு பஞ்சபூத கிரகங்கள், அதுலேயும் குரு சனி செவ்வா, குரு சனி செவ்வா இந்த 3 கிரகமும் சூரியனுக்கு 5 வரும் பொழுது வக்ரம் ஆரம்பித்து 9 வக்ர நிவர்த்தி அடையும். அது வந்து அந்த பூமியுடைய வளைவு. அது அதே மாதிரி அதிசாரம் அவ்வப்போது நிகழ்கின்ற ஒரு நிகழ்ச்சி. வக்ரம் என்பது பின்னோக்கி செல்லும் கிரகங்கள், பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு தோற்றம் ஏற்படும். அதிசாரம் என்பது முன்னோக்கி செல்வதை போன்ற ஒரு தோற்றம் ஏற்படும். சில நேரங்களில் எல்லாரும் என்ன வக்ரத்தில் இது இந்த இடத்துலையும் சொல்கிற ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். வக்ரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பின்னாடி இருக்கிற ரிவர்ஸில் பின்னாடி இருக்கிற கிரகத்தில் வீட்டில் போய் உட்காந்ததா கணக்கு, அந்த வீட்டில் உட்காந்ததா தான் பலன் சொல்லணும், அந்த வீட்டு பலன் சொல்லணும், இல்லவே இல்லை, தப்பு, போய் ஜோதிடத்தை தவறாக பிரிஞ்சுக்கிறீங்க. அதே போல் இப்போதைக்கு கேட்டது மாதிரி
தனுசில் இருக்கின்ற இவர் வந்து அதிசாரமாகி மகரத்துக்கு போய்விட்டாரே குரு. அப்போ குரு மகரத்திலிருந்து 1-5 பார்ப்பாரா, தனுசில் இருந்த மாதிரியே பார்ப்பாரா. தான் எந்த வீட்டில் ஒரு கிரகம் அன்றைய நாளில் இருக்கின்றதோ அந்த வீட்டின் பலனையும் அந்த வீட்டில் இருந்துதான் பார்க்கும். அதுதான் உண்மை. ஜோதிடம் என்பது நாம் பார்க்கும் பார்வை, பூமி மைய கோட்பாடு. அதாவது பூமியிலிருந்து நாம் எந்த இடத்தை பார்க்கிறோமோ, எந்த நிலையை பார்க்கிறோமோ, அந்த நிலையை கேட்டார் போல தான் வந்து ஜோதிடம். பூமி மைய கோட்பாடு தான், சூரிய மைய கோட்பாடு இல்லை. இங்கிருந்து இப்போ முக்கூட்டு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கரன்னு பார்க்குறோம். அதாவது சூரியனும் புதனும் சுக்கரனும் முக்கூட்டு கிரகங்கள். அந்த முக்கூட்டு கிரகங்கள் 3 கிரகங்களும் சூரியனுக்கு 40 டிகிரி, 49 டிகிரிக்கு அப்புறம் சுக்கரன் போக மாட்டார், இவர் 28 டிகிரிக்கு அப்புறம் இவர் போக மாட்டார் அப்படின்ற கணக்குகள் எல்லாமே இங்கிருந்து நாம் பார்க்கும் பொழுது சூரியன் இருக்கிறார், அந்த சூரியனுக்கு பக்கத்தில் புதன் சுக்கரன் இருக்கிறது. ஆகவே நம்முடைய பார்வை தோற்றத்தில் சூரியனை சுற்றி புதனும் சுக்கரனும் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தானே தவிர, பூமி சூரியனை மையமாக வைத்து அங்கிருந்து நம்ம பார்க்கல. ஜோதிஷமே பூமியில் நின்றுட்டு இருக்கிற நமக்காகத்தான். ஆகவே நாம் பார்க்கும் தோற்றத்தில் கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல இருந்து தான் அந்த கிரகத்துடைய அத்தனை விஷயங்களும் நடக்கும், பார்க்கணும்னு கூட கிடையாது. ஆகவே இன்றைய நிலையில் அதிசாரத்தில் குரு மகரத்தில் இருக்கிறார் என்றால் இந்த குரு மகரத்திலிருந்து ரிஷபத்தையும் கடகத்தையும் சிம்மத்தையும் பார்ப்பார். இன்னும் சில வாரங்களுக்கு பிறகு அவர் தனுசுக்கு வந்துடுவார். வர 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 அவருடைய பார்வை விலகிக்கிட்டே வந்து தனுசிலிருந்து வந்தவுடனே மேஷத்தையும் மிதுனத்தையும் சிம்மத்தையும் பார்ப்பார். இப்படித்தான் ஒரு அதிசார கிரகமாக இருக்கட்டும் அல்லது ஒரு வக்கர நிலை கிரகமாக இருக்கட்டும், எந்த கிரகமாக இருந்தாலும் வக்கரம் பின்னோக்கி போகுதல், அதிசாரம் முன்னோக்கி போதல், கிரகம் அப்போது எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துல இருந்து தான் பார்க்கும், அந்த இடத்தின் பலனைத்தான் செய்யும், அந்த இடத்துல இருந்து தான் பலனை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதான் முடிவான விதி.